அனுதி போடிய இயக்கத்துல சிவகார்த்திகேயனுடைய நடிப்புல உக்ரேன்ல இருந்து இறக்கக்கூடிய மரியா அப்படிங்கற நடிகையோட நடிப்புல வெளியாக இருக்கிற திரைப்படம் தான் பிரின்ஸ். இந்த திரைப்படத்தை பத்தி பல பல ப்ரமோஷன் ஆக்டிவிட்டிஸ் அனு தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு. அந்த வரிசையில சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் எல்லாருக்கும் ஒரு சூப்பரான டாப் டக்கர் நியூஸ் தான் சொல்லியிருக்காங்க. தமிழ் தெலுங்கு ரெண்டுலயுமே சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு, சைமன்டேனியஸா நடிச்சிருக்காரு. ஸோ இந்த நிலையில சிவகார்த்திகேயனே பாத்தீங்க அப்படின்னா தமிழ் அண்ட் தெலுங்கு ரெண்டுத்துக்குமே டப் பண்றாராம். ஸோ இந்த நியூஸை கேட்டதுக்கு அப்புறம் ரசிகர்கள் எல்லாருமே குதூகலமா இருக்காங்க. ஹன்சிகாவுடைய நடிப்புல மகா அப்படின்னு சொல்லி ஒரு படமானது ரிலீஸ் ஆச்சு. நிறைய பேருக்கு தெரியாது ஹன்சிகா தான் அந்த படத்துடைய ப்ரொடியூசர் அப்படின்னு. ஸோ ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் இருக்கக்கூடிய ஹன்சிகாவை முன்னாடியே வந்து ஹன்சிகாவுடைய அம்மா ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் வேண்டாம் நடிக்கிறியா நடிச்சிட்டு மட்டும் வந்துரு அப்படின்னு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணியும் அதெல்லாம் கேட்காம நான் ப்ரொடியூசர் ஆயே தீருவேன் அப்படின்னு சொல்லி அடம் முடிச்சு அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம் அந்த படமானது கிடப்பிலே இருந்துச்சு. இவ்வளோயே அந்த படத்தில் சும்மா ஒரு அப்பியரன்ஸ் ரோலாக வந்துட்டு இருக்கக்கூடிய சிம்புவை பார்த்தீங்க அப்படின்னா சம்பளம் எதுவுமே வாங்காமல் நட்பின் அடிப்படையில் தான் நடிச்சு கொடுத்ததாகவும் வந்து ஒரு சில செய்திகள்லாம் வந்துட்டு இருந்த நிலையில் இப்போ ஹன்சிகா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்களாம். காரணம் என்ன அப்படின்னா படத்தில் பணத்தை போட்டேன், ஒரு சல்லி பைசா என் கண்ணில் காட்டல, அதாவது பரவாயில்லைங்க தியேட்டர்லேருந்து ஷேராது வரும், அதுவும் எனக்கு சுத்தமாக வரலைங்க. ஸோ சல்லி பைசா வரல எல்லாமே லாஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து டிப்ரெஷனில் இருக்காங்களாம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சிம்பு எப்படியாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற முடிவில் அடுத்ததாக சிம்பு ஒரு படத்தில் நடித்தார் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஹன்சிகாவை ஒரு கோ ப்ரொடியூசராக சேர்த்துக்கலாம். ஸோ அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் இதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். ஆக்டர் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 2D என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் சூப்பராக மேனேஜ் பண்ணி வந்துட்டுருக்காரு. அது போக ஆக்டிங்கையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய திரைப்படங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, இதுக்கப்புறமா வருஷத்துக்கு 2 படத்தில் நடிக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுவுமே நல்ல கதையாக இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா வரட்டுமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் கூட பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய இதர டைம் பார்த்தீங்க அப்படின்னா அகரம் ஃபவுண்டேஷனில் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளஜ்டாக நிறைய ஃபோக்கஸ்டான ஒர்க்லாம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா இந்த கல்வி ரிலேட்டாக இருக்கக்கூடிய ஆட்களை தொடர்ச்சியாக வந்து அவர் மீட் பண்ணி வந்துட்டு இருக்காராம். அதெல்லாம் தாண்டி இப்போ வணங்கன் படத்துடைய ஷூட்டிங்கை அந்த ஷெடியூலை சீக்கிரமாக முடிச்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வேகமாக நடிச்சுட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஆக்டர் விக்ரமை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் இவரை பற்றி இணையத்தில் பரவிட்டு இருக்கு. குறிப்பாக அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் இவர் நடிக்கக்கூடிய நிறைய படங்களுக்கான ப்ரமோஷனில் எதுலேயுமே அவர் மிஸ் பண்ணாமல் கலந்துக்கிட்டு இருந்தார். ஆனால் பொன்னியின் செல்வனுக்கு வரவே கிடையாது, ஆனால் கோபுராக்கு வந்தார். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா தாத்தாவானாலும் சரிப்பா விக்ரம் வந்து இப்போ வரைக்கும் நிறைய திரைப்படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருடைய இளமை குறையாமே இருக்குது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த நிலையில் யார் கண் வச்சாங்களோ தெரியல திடீர்னு இவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாரு. 6 மாதம் கண்டிப்பாக பெட் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும், அதுவும் வீட்டில் எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஏன் சொன்னாங்க, இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோபுராவில் கலந்துக்கிட்டாரு, பொன்னியின் செல்வனில் கலந்துக்கல, ஒருவேளை இதில் கலந்துக்கிறதுக்கு பயந்துட்டோ இல்லை இந்த கலந்துக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லி தான் அவங்க வீட்டிலேயே அடங்கியிருக்கிற மாதிரியும் ஒரு சில பேர் ஒரு தகவலை சொல்கிறாங்க. இதை தாண்டி பொன்னியின் செல்வன் படத்தில் ஷூட்டிங் அப்போவே பார்த்தீங்கன்னா மணிரத்னமுக்கும் விக்ரமுக்கும் ஒரு சில சலசலப்பு ஏற்பட்டதாகவும் அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயும் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து போல, அதனால தான் இந்த மாதிரியான ப்ரமோஷன் ஆக்டிவிட்டிஸ்லாம் கலந்துக்கல விக்ரம், இது தப்பாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருக்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில வதந்திகள் பரவி வந்துகிட்டு இருக்கு. சரி பொன்னியின் செல்வன் விடுங்க, அடுத்ததாக அவர் துருவ நட்சத்திரம் அப்படின்ற படத்தில் நடிச்சார், அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் கௌதம் வாசுதேவ் மேனன் ஒரே முடிவாக எடுத்தார். பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஷூட்டிங்கை எப்படியாவது முடிச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. ஆனால் இப்போ விக்ரம் அவர்களுக்கு வேறு உடம்பு சரியில்லை, படம் வேறு ரொம்ப இழுத்துக்கிட்டே போகுது, பேசாமல் அந்த போர்ஷனை ஷூட் பண்ணாமல் இதுக்குள்ளேயே கதையை கம்ப்ளீட் பண்ணிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்காங்களாம். ஸோ அதனால் இந்த துருவ நட்சத்திரம் திரைப்படம் எடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு காட்சிகள் மூலியமாகவே அதை அப்படியே பின்னி பிணைஞ்சு ஒரு படமாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். இதற்கு அடுத்தபடியாக விக்ரமுடைய மகனான துரு விக்ரமும் பார்த்தீங்க அப்படின்னா படத்தில் ரொம்ப ஃபுல் ஃப்ளஜ்டாக ஃபோக்கஸ் பண்ணி வந்துட்டுருக்காங்க. அந்த வரிசையில் மாரி செல்வராஜோடைய இயக்கத்தில் அடுத்தபடியாக துரு விக்ரம் நடிக்கிறதா இருந்துச்சு. ஆனால் அந்த ஸ்கிரிப்டில் ஒரு சில கரெக்ஷன்ஸ்லாம் இருக்கிற காரணத்தினால இன்னுமே அந்த படத்தோடைய ஷூட்டிங் ஆனது எது பற்றியும் பிளான் பண்ணவே இல்லையா. பட் இதில் ஒரு ஃபுட்பால் பிளேயராக அவர் நடிக்கணும் அப்படின்றதுனால ஃபுட்பாலை பற்றின அந்த சாக்கர் பற்றின பல விஷயங்களுக்கு அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஆமாம் விக்ரம் அவர்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கு திடீர்னு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் அவர் பொன்னியின் செல்வன்லாம் ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிரேமில் பார்த்துருப்போம், குதிரை மேலே ஏறி ஏறி இறங்கணும், ஏறி வாள் எடுத்து இறங்கணும் அப்படின்னு பல விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இதனால் அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியும் தெளிவுள்ள வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க. விஜய் சேதுபதி கர்ஜினா கைஃபோடைய நடிப்பில் மேரி கிறிஸ்மஸ் அப்படின்ற திரைப்படத்துடைய ஷூட்டிங் ஆனது போய்கிட்டு இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். மும்பையில் அந்தேரியில் பிருந்தாவன் ஸ்டுடியோவில் இந்த படத்துடைய ஷூட்டிங் ஆனது போய்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ரன்பீர் கபூர் அண்ட் ஸ்ரத்தா கபூருடைய நடிப்பில் போனி கபூர் முதல் முறையாக திரையுலகில் நடிகராக அறிமுகமாகக்கூடிய இந்த ஒரு திரைப்படத்துடைய ஷூட்டிங் ஆனதும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்துச்சு. பட் எதிர்பாராத விதமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் திடீர்னு தீ விபத்தானது ஏற்பட்டுருச்சு. ஃபயர் ஆக்சிடென்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் உயிரிழந்தும் போயிட்டாங்களாம். ஸோ உடனே என்ன பண்ணுவாங்க போலீஸ் வந்து
அந்த இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுவாங்க இல்லையா. அப்படி இவங்களுடைய படத்தோடைய இடத்த கிளியர் பண்ணும்போது பக்கத்துல இருந்த மேரி கிறிஸ்மஸோடைய திரைப்படத்தோடைய செட்டையும் சேர்த்து கிளியர் பண்ணி விட்டுட்டாங்களாம். ஸோ என்னதான் வந்து போனி கபூர் ஒரு லீடிங் ப்ரொடியூசரா பாலிவுட்ல இருக்கிறதுனால யாராலையும் கேள்வியும் கேட்க முடியாது. அதனால வேற வழி இல்லாம பேசாம இந்த படத்துடைய ஷூட்டிங்கை வேற ஏதோ ஒரு லொகேஷன்ல மாத்திக்கலாமே அப்படின்னு சொல்லி மேரி கிறிஸ்மஸ் படத்துடைய டீம் வந்து முடிவு பண்ணி வேற இடத்துல இதோடைய ஷூட்டிங் ஆனது போதாம். ஸோ அதனால இந்த படத்துடைய ஸ்கெடியூலும் சரி இந்த படத்துடைய ரிலீசிங் டேட்டும் சரி கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. துல்கர் சல்மான் ரித்து வர்மாவுடைய நடிப்புல தேசிங்க பெரியசாமியோடைய இயக்கத்துல கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் அப்படின்ற திரைப்படம் 2020 ரிலீஸ் ஆச்சு. என்னதான் இந்த திரைப்படமானது லாக்டவுன் பீரியட்ல ரிலீஸ் ஆயிருந்தாலுமே கதை அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, வலுவா இருக்கு அப்படின்னு சொல்லி ரசிகர்களால் பாராட்டப்பட்ட ஒரு திரைப்படம். ரசிகர்கள் மட்டும் கிடையாது, நிறைய முன்னணி நடிகர்கள் இயக்குநர்கள் எல்லாருமே வந்து நேர்லி அழைச்சு கூட பாராட்டினாங்க தேசிங்க பெரியசாமி. அந்த வரிசையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கால் பண்ணி ரொம்ப பெரிய அளவில் பாராட்டினாங்க. அது மட்டும் இல்லாம இதே மாதிரி சூப்பரான ஒரு ஸ்கிரிப்டா ரெடி பண்ணுங்க, அடுத்த படம் நம்ம கண்டிப்பா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் வாக்குறுதி கொடுத்த மாதிரியான ஒரு ஆடியோ பாத்தீங்க அப்படின்னா அந்த டைம்ல சமூக வலைதளங்கள செம வைரலா போயிட்டு இருந்துச்சு. சரி, இதெல்லாம் இருக்க இப்ப கூட ரஜினிகாந்த் அவர்கள் யார் கூட படம் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் வரும்போது கண்டிப்பா தேசிங்க பெரியசாமியும் அதுல ஒரு ஆடானதா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசினாலும் இதெல்லாம் தாண்டி நெல்சனோட இயக்கத்துல ஜெயிலர் திரைப்படம் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமும் தெரியும். ஸோ இதுக்கப்புறமாவது ரஜினிகாந்த் அவர்களுடன் அவர் இணைஞ்சு படம் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் மார்க் இருந்த இந்த நிலையில ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல தேசிங்க பெரியசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, செகண்ட் படமா நான் வந்து கண்டிப்பா ரஜினி அவர்களை வச்சுதான் பண்ணணும்னு நினைச்சேன், பட் அதற்கான வாய்ப்பு எனக்கு அமையல, ஆனா ஃபியூச்சர்ல கண்டிப்பா அவரை வச்சு ஒரு படம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கிறதா தகவல் வெளியா இருக்கு. நடிப்பெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அரசியலில் திரும்ப ரஜினிகாந்த் அவர்கள் இறங்க போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான க்வெஸ்சன் வருது. காரணம் என்ன அப்படின்னா, நேற்று கவர்னரை மீட் பண்ணியிருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள். ஸோ அந்த ஒரு டைமில் பார்த்தீங்க அப்படின்னா பல பேர் வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரெஸ் பீப்பிளே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் திரும்ப அரசியலுக்கு வர போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது கூட அது உங்ககிட்ட சொல்ல மாட்டேங்க அப்படின்லாம் வந்து சொன்னார். அடடா, ஏதோ ஒன்று பெருசாக இருக்க போலே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா, அட்லீஸ்ட் வேறு ஏதாவது இதுக்கிட்ட இருந்து கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது தான் ஜெயிலர் படத்தை பற்றின அப்டேட் ஆனது கிடச்சிருக்கு. எய்தர் இந்த மாதத்தோடைய 15ஆம் தேதி இல்லைனா 22ஆம் தேதி இந்த படத்தோடைய ஷூட்டிங் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. சே, இதுக்கெல்லாம் காத்திருந்தோம். அசோக் நாத்துடைய இயக்கத்தில் அமிர்தா ஜானகியோடைய நடிப்பில் ஹோலி ஹூண்ட் அப்படின்ற திரைப்படமானது மலையாளத்தில் உருவாகியிருக்கு. இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான நிறைய இஷ்யூஸ் ஆனது இப்போ போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக August 12 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி பல போராட்டங்கள் நடந்து வந்துட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இது ஒரு லெஸ்பியன் ஸ்டோரி. ஸோ அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் பிடிக்காமல் கன்னியாஸ்திரியான ஒரு பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்து மேலே விருப்பமே இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு பொண்ணு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ்பியன் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரியான இந்த ஸ்டோரியானது கண்டிப்பாக ரிலீஸ் நீங்கள் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி பல எதிர்ப்புகள் வந்து கிளம்பியிருக்காம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. உப்பண்ணா அப்படின்ற தெலுங்கு சினிமா மூலியமா அறிமுகமான ஒருத்தங்க தான் கீர்த்தி ஷெட்டி. ஸோ தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய திரைப்படங்களை இவங்க நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட அந்த வாரியர் திரைப்படத்தில் புல்லட் அப்படின்ற சாங் மூலியமாகவும் ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். தமிழ் அண்ட் தெலுங்கு ரொம்ப ஃபோக்கஸ்டாக நடிச்சு வந்துட்டு இருக்கக்கூடிய கீர்த்தி ஷெட்டிக்கு பாலிவுட்லேருந்து பல வாய்ப்புகள் மழையாக கொட்டுச்சான். ஆனால் இவங்க எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய எல்லாரையும் விரட்டி அடிக்கிறதா இப்போ நியூஸ் ஆனது வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், தமிழ் தெலுங்கு நான் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது, அதனால் இப்போதைக்கு பாலிவுட்டுக்கு எனக்கு ஐடியா இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்களாம். விஜய் அண்ட் த்ரிஷாவுடைய நடிப்பில் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் கில்லி. அதுக்கப்புறமா ஆதி குருவி அப்படின்னு அடுக்கடுக்காக படங்கள் வர இவங்களுக்குள்ள கான்ட்ரவர்சியும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிக அளவில் இருந்துச்சு. ரெண்டு பேரும் ஜோடியாக இருக்காங்களே, ஒருவேளை காதலாக இருக்குமோ அப்படின்னு பலதெல்லாம் பேச ரசிகர்கள் எல்லாருமே செம ஷாக் ஆனாங்க. ரசிகையாக இருந்து விஜயை திருமணம் செஞ்சுக்கிட்ட அவங்களுடைய மனைவியும் இதுக்கப்புறம் நீங்கள் த்ரிஷாவோட நடிக்க கூடாதுங்க, ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் போட்டதாகவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து த்ரிஷா கூட இணைஞ்சு நடிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா லோகேஷ் கனகராஜோடைய இயக்கத்தில் தளபதி 67 விஜய்க்கு ஜோடியாக த்ரிஷாவை நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பிளானில் இருக்காங்களாம். என்னதான் அவர் த்ரிஷாவுக்கு வந்து 40 வயசாக இருந்தாலும் இன்னும் லோகேஷ் கனகராஜோடைய கண்ணுக்கு அவங்க வந்து 20 வயசாகவே தெரிஞ்சாங்களா என்னன்னு தெரியல. அடுத்ததான் நம்ம ஏன் இவங்களை வந்து த்ரிஷாவை ஹீரோ என்ன போடக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்களா. ஒருவேளை இந்த ஜோடி இணைஞ்சது அப்படின்னா 14 வருஷம் கழித்து இணையக்கூடிய இளம் ஜோடியாக இவங்க தான் இருப்பாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் திரையுலக வட்டாரங்களில் பேசிக்கிறாங்க. 400 திரைப்படங்களுக்கு மேலே இசையமைச்ச தேவா அவர்களை பற்றி நமக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு விசிட் ஒன்று போயிருக்காரு. ஸோ அங்கே போனது மட்டும் இல்லாமல் ரொம்ப டிவோஷனல் ஆச்சா என்னன்னு தெரியல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முருகர் அவர்களை பற்றி ஒரு ஆல்பம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டைமில் இந்த ஒரு ஆல்பத்தை கேட்கறதுக்காக எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, இந்த ஆல்பமில் வரக்கூடிய பணம் எல்லாத்தையும் என்ன பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவரே வந்து சொல்லியிருந்தாரு. இதில் வரக்கூடிய பணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக முருகர் கோயிலுக்கு தான் போகும், திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு தான் போகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை ஒரு ப்ரெஸ் அனௌன்ஸ்மெண்ட்டாகவே கொடுத்துருக்காரு. கண்ணதாசனுடைய வரிகள்
பாடல்கள்ல எம்ஜிஆர் பாடிய பாடலான அது வந்த பறவை போல எம்ஜிஆர் பாடினாரா இப்படிதான் நிறைய பேர் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க அது வந்த பறவை போல யாராலையுமே வந்து மறக்க முடியாது இப்ப நம்ம அந்த பாட்டை பத்தி பேச வரல இந்த பாட்டில் இருக்கக்கூடிய இந்த வரிகளையே டைட்டிலா வச்சு கேஆர் வினோத் அவர்களுடைய இயக்கத்துல அமலா பால் படத்துல நடிச்சிருக்காங்க சோ அது வந்த பறவை போல திரைப்படமானது August 26 ஆனது ரிலீஸ் ஆக இருக்கிற இந்த நிலையில கடாவர் திரைப்படமும் ரிலீஸ் ஆக இருக்கு அமலா பாலுடைய வரிசையில இப்ப இந்த திரைப்படமும் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அமலா பாலோட ரசிகர்கள் எல்லாருமே குதூகலமா இருக்காங்க பகத் வாசலுடைய 40th பிறந்தநாளானது நேற்று நடந்திருக்கு நம்ம புகைப்படங்கள் எல்லாமே இணையத்தில் வைரலாகவே திடீர்னு பேசின விஷயங்கள் எல்லாமே ஏன் பகத் வாசல் இவ்வளோ ஸ்கின்னியாக இருக்காங்க ரொம்ப ஒல்லி ஆயிட்டாங்களே உடல்நிலை சரியில்லாத மாதிரி இருக்காங்களே ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆன மாதிரி இருக்காங்களே அப்படின்னு பல விஷயங்கள் இப்போ எல்லாருமே கேள்வியாக கேட்டுட்டு இருக்காங்க பகத் வாசலுக்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான ஹேஷ்டாக் கூட ட்ரெண்ட் ஆகுதுன்னா பார்த்துக்காங்க முத்தையோடைய இயக்கத்தில் கார்த்தி அதித்தி சங்கரோடைய நடிப்பில் வெறுமன் திரைப்படமானது ரிலீஸாக காத்துட்டு இருக்கு August 12 இந்த திரைப்படம் திரையரங்குக்கு வர இருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த படத்துடைய ப்ரமோஷனுக்காக பார்த்தீங்கன்னா அதித்தி சங்கர் கார்த்தி டீமோட எல்லா இடத்துக்கும் பறந்துகிட்டு இருக்காங்க மதுரை சென்னை இன்னுமே நிறைய இடங்களுக்கு போய்கிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் தான் மலேசியாவுக்கு இந்த படத்துடைய ப்ரமோஷனுக்கு போகிற மாதிரியான ஒரு ஃபோட்டோவானது பார்த்தீங்கன்னா இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு அவங்க கப்பலில் இருக்கிற மாதிரியும் அந்த கப்பலில் இருக்கிற ஃபோட்டோ எடுத்த மாதிரியுமான அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க மதுரையில் நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் சூரி பேசின ஒரு விஷயமானது மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஏன் வந்து இந்த கோயில் இதெல்லாம் கட்டுறதுக்கு அங்கே காசு கொடுக்கறதுக்கு பேசாமல் குழந்தைங்களை படிக்க வைக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு ஸோ இது எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்குற மாதிரி சென்னையில் நடந்த ஒரு ப்ரெஸ் மீட் நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான விளக்கமும் கொடுத்துருக்காங்க பாரதியார் என்ன சொல்லியிருக்காரோ அதை தனப்பா நானும் சொல்லியிருக்கேன் ஸோ பாரதியார் அவர்களுடைய கருத்தை தான் நான் இங்கே முன் வச்சிருக்கேன் அதை நீங்கள் யாருமே வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க நான் என்ன சொன்னேன் நான் வந்து எந்த ஒரு கோயிலுக்கும் இல்லை எந்த ஒரு இந்து மதத்துக்கும் எதிராக வந்து பேச கிடையாது குழந்தைங்களை படிக்க வைக்கலாமே அப்படின்னு தானே சொன்னேன் இது தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரியான விளக்கத்தையும் கொடுத்துருக்காரு தெலுங்கு சூப்பர் ஸ்டாரான மகேஷ் பாபு அவர்களுக்கு இன்னைக்கு பர்த்டே மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சார் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் சார்பாகவும் புதியகம் சார்பாகவும் சொல்லிக்கலாம் அஜித் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஃபன்னை பற்றி சொல்லணும்னா தல தளபதினு சொல்லி அடிச்சிக்கக்கூடிய ரசிகர்களை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க நேர்கொண்ட பார்வை ரிலீஸ் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு 3 இயர்ஸ் ஆஃப் நேர்கொண்ட பார்வை அப்படின்னு அஜித்தோடைய ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு விஷயங்களை பரப்ப இன்னொரு பக்கம் தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் சும்மா இருப்போம் நாங்களும் விஜயை பற்றி சொல்கிறோம் பாரியா அப்படின்னு சொல்லி தலைவா வந்து 9 வருஷம் ஆயிடுச்சு ஸோ அதனால் 9 இயர்ஸ் ஆஃப் தலைவா அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு ஆனால் இதை பார்த்த திரை உலக வட்டாரங்கள் எல்லாமே கொஞ்சம் வந்து சிரிப்பாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்களாம் Thank you.